வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிற பிரெட்டை வச்சுதான் நம்மளோட ரெசிபி. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் மஞ்சூரியன் செய்ய போறோம். நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி பிரெட் மஞ்சூரியன். நம்ம கிட்ட ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட் இருந்தா மட்டுமே போதும், ஈஸியா இதை பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் நம்ம செஞ்சு அசத்திடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். பிரெட் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க, பேன் லைட்டா சூடாகட்டும். பேன் சூடானதும் ஒரு 2-3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 5 ஸ்லைஸ் பிரெட்டு இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபாக போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் நல்லா கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ இந்த பேனில் சேர்த்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இந்த பிரெட் ஸ்லைசஸை இந்த பட்டரில் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற 4 பிரெட் ஸ்லைசஸை வச்சு இந்த டின்னரை நம்ம டேஸ்டியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எல்லா ஸ்லைசஸும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் இந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக நம்மளோட பிரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆகி சூப்பர் டூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. இப்போது இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு 6-7 பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 2 இன்ச் நீளமுள்ள 1 இன்ச் துண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற தொடங்கினதும் கட் பண்ணி எடுத்துருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் கூட 1 கையளவு ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு கூட நீங்கள் பீன்ஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம டேஸ்டியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் இது. ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த காயை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு 2-3 க்ரீன் சில்லி, பச்சை மிளகாவை நீள நிலமன மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, நல்லா 4-5 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் 1 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 1-1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி கலந்து அதை இப்போ சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது கூட. இப்போ சாசஸ் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் இல்லைனா நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சாஸ் வந்து ஸ்பைசி சேர்க்கும்போது நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும்.
ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு. குயிக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கணும். 1 மினிட் கிண்டினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை சேர்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் குயிக் டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். வா, சூப்பராக இருக்குது நம்மளோட பிரெட் மஞ்சூரியன். ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சிம்பிளாக வெரி டேஸ்டியான ஒரு ரெசிபி. நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு. அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.